மேலும் ஒரு அண்மை செய்தி. மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் வணிகர்கள் சார்பாக கடை அடைப்பு போராட்டம் என்ற அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. கதவணை அமைக்க கூறி இந்த கடை அடைப்பு போராட்டமானது நடைபெறக்கூடிய காட்சிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை உடைய செய்தியாளர் உமாரமணன் வழங்க நாம் கேட்கலாம். உமாரமன், முழு விவரங்கள். சமீபத்தில் கர்நாடக மாநிலத்தில் பெய்த கனமழையின் காரணமாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவு எட்டியது. இதனால் அணைக்கு வந்த வெள்ள நீர் முழுவதுமாக கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீராக அதிக அளவில் திறக்கப்பட்டது. இந்த திறக்கப்பட்ட நீர் கடலில் வெயிலாக கலந்ததை கண்டித்தும் மயிலாடுதுறை மாவட்டம் மாதிரவேலூர் முதல் கடலூர் மாவட்டம் கருப்பூர் இடையேயான கதவன் அமைக்கும் பணியினை தமிழக அரசு ஆய்வுகள் மேற்கொண்டு மதிப்பீடுகள் தயாரித்த நிலையில் கதவணை அமைக்கும் திட்டத்தை கைவிடப்படுவதாக அறிவித்துள்ளது. இதனை தமிழக அரசு முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம், ஆணைக்காரச்சத்திரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த வர்த்தகர்கள் தங்கள் 500 மேற்பட்ட கடைகளை காலை 6 முதல் 11 மணி வரை அடைத்து கடையிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கதவணைகள் அமைத்தால் கொள்ளிடம் ஆற்றில் வீணாக கடலில் கலக்கும் உபரி நீர் தடுக்கப்படும். மேலும் நிலத்தடி நீர் மட்டம் உயரும். கொள்ளிடம் கரையோரம் உள்ள 50 மேற்பட்ட கிராமங்கள் பயனடையும். எனவே இந்த கதவணை அமைக்கும் பணிகளை மறுபரிசீலனை செய்து தமிழக அரசு உடனடியாக கதவணைகள் அமைக்கும் பணிகளை தொடங்க வேண்டும். என வணிகர்கள் தங்கள் கடைகளை அடைத்து கடையிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பால் மருத்துவம் உள்ளிட்ட கடைகள் அடைக்கப்பட்டாலும் கிராமப்பகுதி என்பதால் காலையிலேயே கடைகள் அடைக்கப்பட்டதால் பொதுமக்கள் பெரிதும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி உமாரமன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.